ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது உங்களுக்கு ஃபோனில் சார்ஜர் வந்து இறங்குது, பிரைட்னஸ் வச்சா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பிரைட்னஸ் வச்சா சார்ஜர் இறங்கிடும், பிரைட்னஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள், தேவையில்லாத ஆப்ஸ் வந்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா சார்ஜர் இறங்கிடும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுவும் ஒரு சில வந்து உண்மை தான். ஆனால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஆப் வந்து எந்தெந்த ஆப்பு எவ்வளோ பர்சன்டேஜ் பேட்டரி யூசேஜ் ஆகுது, அந்த ஆப்பு தேவையா தேவையில்லையா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே பாதி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகிடும். அது வந்து என்னென்ன ஆப்ஸுன்றது தான் நான் சொல்ல போகிறேன். அதுவும் இல்லாமல் ஒரு ஃபோனில் அந்த ஆப்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு பேட்டரி கன்சம்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தா நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க. நான் என் ஃபோனுடைய செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு என் ஃபோனில் வந்து டைரெக்டாகவே வந்து பேட்டரின்னு தனியாக காமிக்குது, உங்கள் ஃபோனில் காமிக்கும். அப்படி இல்லைன்னா உள்ளே எதனா செட்டிங்ஸில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இதில் வந்து பேட்டரியாக கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து கரெக்டாக காமிக்குது பாருங்கள். ஒவ்வொரு ஆப்பும் எனக்கு வந்து இத்தனை பர்சன்டேஜ் பேட்டரி யூசேஜ், அதாவது பவர் கன்சம்ஷன் பண்ணுது. இது ஒரு மொத்தத்தில் பார்த்தா ஒரு 50% வருங்க, அவ்வளோதாங்க. பேலன்ஸ் 50% பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபோன் வீடியோஸ் பார்க்குறது, சேட் பண்ணுறது, ப்ளஸ்ஸும் மியூசிக் கேட்குறது, அந்த மாதிரி போகும். பேலன்ஸ் 50% நீங்கள் அதாவது பிரைட்னஸ்ஸு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது, அதோடு சேர்த்து வந்து நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் எப்படின்னா, அந்த ஆப் வந்து தேவைன்னா இன்ஸ்டால் பண்ணிங்க, தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஒன்றுனா இந்த ஆப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதிலே வந்து ஜங்க் ஃபைல்ஸும் வந்து க்ரியேட் ஆகிடும். ஜங்க் ஃபைல்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அதுவே வைரஸாக மாறும். அதனால் நீங்கள் வந்து தேவை இருக்கும்போது இந்த ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு பேட்டரி கன்சம்ப்ஷன் வந்து ஆகாது. அதை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.